ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல் ஸ்பெஷல். நம்ம சிவாங்கி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினித் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மலையாள சாங் பாடியிருக்காங்க. அந்த சாங் வந்து 27th வந்து ரிலீஸ் ஆக போகுது, அது சிவாங்கி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு சாங் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு, சாயா அப்படிங்கிற சாங்கு. அந்த சாங் வந்து நம்ம சிவாங்கி தான் பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் நம்ம சிவாங்கி வந்து ரொம்பவே பிஸியாகவும் ரொம்பவும் ஹாப்பியாகவும் இது மாதிரி பண்ணிட்டுருக்காது, நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எடுத்து கோமாளியில் இந்த கெட்டப்பை பார்த்திங்கன்னா மணிமேகலை கெட்டப்பு வேறு லெவலில் இருக்குது. அஞ்சா சிங்கம் மணிமேகலை அதை பூண்டமணி சாரை வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணுற மாதிரி நேற்று வந்து அவங்க ஒரு சூப்பராக சோஷியல் மீடியாவில் ஒரு டான்ஸும் ஆடிருந்தாங்க, வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவாங்கியோட கெட்டப்பு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வில்லு படுத்தவரெல்லாம் வடிவேல் சார் கெட்டப்பு. வடிவேல் ஏற்கனவே ஹேரை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் காமெடியாக இருக்கும், அதே மாதிரி நம்ம சிவாங்கியோட ஹேரும் வேறு லெவலில் இருக்குது. இந்த தடவை குக் வித் கோமாளி நம்ம பயங்கர ஃபன்னோட ஹாப்பியோட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சிவாங்கிக்கு பேர் வந்து அம்மு அபிராமி தான், தர்ஷன் வருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சிவாங்கி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் இந்த தடவை வந்து தர்ஷன் வந்து மிஸ் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம தர்ஷனோட வந்து மிங்கிள் ஆவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் கார்னை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.